ஈரோட்டில் பதுங்கியிருந்த 6 கொள்ளைகள் சம்பந்தப்பட்ட பயங்கர ரவுடி. கூட்டாளிகளோடு சேர்ந்து போலீஸ் முன்பே அரிவாளை நீட்டிய ரவுடிகளுக்கு துப்பாக்கியால் வானத்தில் சுட்டு எச்சரித்த போலீஸ். அப்படியிருந்தும் தப்பி ஓடிய ரவுடிகள் வழுக்கி விழுந்து படுகாயம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள மருகால் குறிச்சியை சேர்ந்தவர் சிவா என்கிற சுப்பிரமணியன். இவர் மீது நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல், கஞ்சா விற்பனை உள்ளிட்ட 25 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதில் 6 கொலை வழக்குகளில் கடந்த 1 வருடமாக சிவாவை தீவிரமாக தனிப்படை அமைத்து தேடி வருகிறார்கள். தொடர்ந்து போலீசாருக்கு தலைமறைவாகி தண்ணி காட்டி வந்த நிலையில் மீண்டும் ஒரு சம்பவமாக நெல்லை மாவட்டம் கள்ளக்காடு அருகே உள்ள மேல காடுவெட்டி பகுதியை சேர்ந்த இசக்கி பாண்டி என்பவரை கடந்த நவம்பர் 22 சிவா கொலை செய்துவிட்டு மீண்டும் பதுங்கினாராம். இந்த வழக்கில் அவரை உதவி ஆய்வாளர் ஆண்ட்ரோ பிரதீப் தலைமையிலான போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள கொல்லம்பாளையம் என்ற இடத்தில் பிரபல ரவுடிகளான சிவா என்கிற சுப்பிரமணியன், முத்துமணிகண்டன், சூர்யா, வசந்தகுமார் மற்றும் இசக்கி பாண்டி ஆகியோர் பண்ணை ஒன்றில் பதுங்கியிருப்பதாக நெல்லை மாவட்ட தனிப்படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வருகிறது. உதவி ஆய்வாளர் ஆண்ட்ரோ பிரதீப் தலைமையிலான தனிப்படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அவர்களை சுற்றி வளைத்து பிடிக்க முற்பட்ட போது ரவுடிகள் போலீசார் முன்பே அரிவாளை காட்டி தாக்க முற்பட்டு தப்பிக்க முயன்றனர். இதையடுத்து போலீசார் தங்களது பாதுகாப்புக்காகவும் எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவும் வானை நோக்கி துப்பாக்கியால் சுட்டும் அங்குள்ள சுவர்களிலும் துப்பாக்கிகளால் சுட்டு ரவுடிகளை தப்ப முயற்சிக்காமல் எச்சரித்தனர். இது சம்பந்தமாக பெருந்துறையில் காவல் நிலையத்தில் உதவி காவல் ஆய்வாளர் ஆண்ட்ரோ பிரதீப் புகாரும் கொடுத்திருக்கிறார். முன்னதாக அங்கிருந்து தப்பி ஓடிய சிவா உள்ளிட்ட 5 பேரை போலீசார் விரட்டி விரட்டி சென்று பிடித்தனர். அப்போது போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்ற போது ரவுடி சிவாவுக்கும் முத்துமணிகண்டனுக்கும் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களை மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் சிகிச்சைக்காக அனுமதித்ததோடு கைதான சூர்யா, வசந்தகுமார், இசக்கி பாண்டி ஆகியோரிடம் களக்காடு காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது.